இன்னைக்கு ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கிரேப்ஸ் வந்து நான் வந்து ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். தேன் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா வச்சுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை போடுற மாதிரி இருந்தால் தேன் தேவையில்லை. சர்க்கரை வந்து 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஐஸ் வாட்டர் வந்து ஒரு கால் டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் அதில். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஜூஸர் கப் இருந்தால் ஜூஸரில் வந்து பாருங்க, நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், ஆனால் நான் 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதில். இப்போ வந்து ஜூஸரில் அந்த கிரேப்ஸ் போட்டு சர்க்கரை போட்டு அந்த 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை சர்க்கரை வேணாங்கிறவங்க தேன் வந்து ஊற்றி பாருங்க. இப்போ வந்து பாருங்க நான் போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து நல்லா ஜூஸரில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அதை அடிச்சு விடுங்க. நல்லா அது இதானோடனே இந்த மாதிரி நோர மாதிரி வந்தோடனே பாருங்க, இப்போ கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது வயிற்று புண் இருக்கவங்களுக்கு, நீங்கள் ரெகுலராக இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மென்சுரேஷன் ப்ராப்ளம்லாம் வராது. இப்போ பாருங்கள் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.